பாஸ் வீட்டில் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் எல்லா ஏரியாவுக்குள்ள போறாங்க ஆனா ஒரு ஏரியாக்குள்ள மட்டும் போறது இல்ல அது என்னன்னா ஸ்மோக்கிங் ஏரியா தான் யூஸ்வலா பாத்தீங்கன்னா பிக்பாஸ்ல ஸ்மோக்கிங் ஏரியான்னு ஒன்று இருக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்மோக்கிங் ஏரியாக்குள்ள போயிட்டு வருவாங்க டிவில பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ரூமுக்கு போகிற வரைக்கும் தான் காட்டுவாங்க அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு வருவாங்க இதுதான் வந்து இவ்வளவு சீசன் தான் நடந்துட்டு வந்தது ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ரூமே கிடையாது பட் போன சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் ரூம் போயிட்டு வருவாங்க அது ஜென்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி இந்த வாட்டி எதுனால ஸ்மோக்கிங் ரூம் இல்லனா வேற எந்த காரணமே இல்ல கொரோனா தான்

இவங்க ஒரு வாரமா போடுற சண்டை பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும் இரிட்டேட் ஆகல நம்மள மாதிரி ஆடியன்ஸ்க்கும் வந்து பயங்கரமா இரிட்டேட் ஆகுது சோ நிஜமான சண்டை எல்லாம் போட்டாங்கன்னா என்ன ஆகும் மட்டும் நினைச்சு பாருங்க நம்ம தலை அஜித் ஸ்டைல சொல்லனா இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங் தான் போக போக நிறைய சண்டை நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வந்து கண்டிப்பா பிக் பாஸ்ல வரப்போது நிறைய ட்ரால் பேஜஸ் மீம் பேஜஸ் வந்து வேற லெவல வந்து வெச்சு செய்ய போறாங்க சோ இப்போ இருக்கு நடந்த பிக் பாஸ் எபிசோட்ல உங்களோட ஃபேவரட் கான்டெஸ்டன்ட் யாருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இப்போ நடந்துட்டு இருக்க சண்டையில அதாவது அனிதா சம்பத் வர்சஸ் சுரேஷ் சக்கரவர்த்தில நீங்க வந்து யார் கரெக்ட் அப்படி நினைக்கிறீங்க ஏக்கறீங்களோ அவங்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிக் பாஸ்ோட நியூஸ் அண்ட் ரிவ்யூஸ் உடனே தெரிஞ்சுக்க பீ டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த பெல் ஐகானியையும் கிளிக் பண்ணுங்க